இதாங்க எங்கள் ஊர், பேர் சின்னசலம். இங்கே சுற்றி பார்க்குற அளவுக்குலாம் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய இடம் எதுவும் இல்லைங்க. ஆனாலும் எங்களுக்கு பொழுது போகிறதுக்கு மூளை மூளைக்கு நாலஞ்சு டீ கடை, ரெண்டு தியேட்டரு, 10-15 ஸ்ட்ரீட் ஸ்டாலு, அப்பயும் போர் அடிச்சதுன்னா இருக்கவே இருக்குது பெரிய கிரவுண்டு. அதையும் மீறி சலுப்பாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக கிளம்பிடுவோம் ஃபோட்டோஷூட்டுக்கு. எல்லாருக்கும் வருஷத்தில் ஒரு தடவை தாங்க ட்ரீட் அமையும், ஆனால் எங்களுக்கு அந்த ஒவ்வொரு வருஷமும் ட்ரீட் அமையும். அதாங்க ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே. லக் லக்குன்றது எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு தடவையாச்சும் அமையும். அது நம்ம பயன்படுத்துகிற விதத்தில் தான் இருக்குது. என் வாழ்க்கையிலையும் ஒரு லக் அமைஞ்சுது. என்னது, ஏதோ ஒன்று மாட்டியிருக்கே, ஏதோ அழுகு துணி போல. சரி வீடு. சார் என்ன பண்றீங்க? சும்மா ஸ்டைலு போய் குப்பை கொட்டுறா. டபுள் மீனிங்லாம் நாங்க பண்ணவே மாட்டோம். நல்ல கான்செப்ட், அத போற இடம்லாம் தொங்கிட்டே வருது. டேய், நீ இன்னும் இங்கே தான் இருக்கியா? போய் குப்பையை கொட்டுறா. வேற ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் வேலை வச்சுக்கிட்டு. சி, ஹாய் ஆண்டி. நானா? குப்பை கொட்ட போறேன். பாய். ஹவ் 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 ஹவ்
ஹாய் அங்கிள். நாய் ஒரு வேலையும் செய்யறதில்ல, எப்படி உட்காந்துருக்க மாதிரி வையாரமா? ஏய் என்ன சொன்ன? ஒன்றும் இல்லையே. எங்கே போன? கூப்ப கொடுறாரா? போ. வாடா. என்ன இந்த பக்கம்? ஒன்றும் இல்லைடா, சும்மா பேசலான்னு வந்தேன். வா அப்படியே வெளியே போகலாம். என்னடா ஏதோ பேசணும்னு சொன்னேன்? ஒன்றும் இல்லைடா, சும்மா போர் அடிச்சுது, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். டேய் ஏதோ கடிச்சு போண்டா, காணாம போச்சோம். கண்டுபிடிச்சிருந்தா 10 லட்சமாண்டா. டேய் நீ காலைல வண்டி தொடங்கும் போது பார்த்தேன், நான் தான் குப்பை தொட்டியில் போட்டேன். என்னடா சொல்கிற? வாடா வாடா வாடா. ஏய் இந்த கடிச்சு தானே, நல்லா பார்த்து சொல்கிறா. ஏய் உண்மையாலுமே இந்த கட்சி தான்டா, காலைல பார்த்தண்டா, வண்டி துடைக்கும் போது இருந்துச்சுரா. வாடா சீக்கிரம் போலாம்டா. ஏய் காலைல கட்சி பார்த்தியாடா? தெரிலடா. ஏய் கொஞ்சம் யோசிச்சு சொல்றா. டேய் போங்கடா, எனக்கே தூக்கம் வருது. ஏன்டா நீங்க வேற போங்கடா. இப்ப 10 லட்சம் போச்சாடா? ஆமாண்டா, என்ன பண்ணுறதுனால தெரியலடா. என்னது 10 லட்சமா? ஆமாண்டா ஆமாண்டா, நீ குப்பை தொட்டியில் போட்டியில அதை கண்டுபிடிச்சி இருந்தா 10 லட்சமாண்டா. சரி விடு, வா வெளியில் போய் தரலாம். தம்பி கர்ச்சி பத்தி கால் பண்ணியிருந்தப்பா. ஆமாண்ணா சொல்லுங்கண்ணா. அந்த கர்ச்சி இப்பதான் போறது தூக்கிட்டு போனா. எந்த ஏரியாண்ணா? அண்ணா நகர்ல 2வது தெரு. சரி நான் எப்படியா போய் பாக்குறேன். ஆ போ போ. யாரா எவாது? என் கர்ச்சி எடுத்து வச்சுட்டு எனக்கே சூறு காமிக்கிறவன். நீ என்ன பண்வியோ ஏது பண்வியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு நைட்குள்ள அந்த கர்ச்சிஃப் என் கைக்கு வந்தாகும். அப்படி என் கைக்கு வரல, உன் உயிர் போகும். அந்த உயிர் எமனால் போகாது, என்னால் போகும். இல்லை நானே களத்தில் சொல்லுங்க யார் வேணும்? இந்த மாதிரி கர்ச்சீஃப் ஏதோ உங்கள்கிட்ட வந்துருக்காமே. ஆமாம், அதை பற்றி நீங்கள் ஏன் கேட்குறீங்க? இல்லை அந்த கர்ச்சீஃப் எங்களுக்கு கொஞ்சம் வேணும். எனது கர்ச்சீஃபா? அதெல்லாம் தர முடியாது. அந்த கர்ச்சீஃப் பற்றின மேட்டர் எனக்கு தெரியும். நாளைக்கு போலீஸ்கிட்ட கொடுத்து நான் 10 லட்சம் வாங்க போகிறேன். உங்களால் முடிஞ்சது பார்த்துக்கோங்க. என்னடா எப்படி சொல்கிறான்? என்னடா பண்ணுறது? தூக்கிடலாமா? இது தூக்கிடலாம், யாரை வச்சு தூக்குறது? அதான் தம்பி இருக்கணும்.
காட்டி ட்ரா. என்ன யாரோ கதவு தட்டுற சவுண்டு கேக்குது. ஐயோ பேட்டரி போயிடுச்சு. இப்போ அவன் ரூமுக்கு போயிடுவான், நீ ஃபாலோ பண்ணு, நீ கிச்சன்ல இரு, நான் சாமி ரூமுக்கு போகிறேன். ஓகேவா? இவன் எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறான் சொல்கிறா? என்ன பண்ணிருக்க? இதை இப்போ தான் கர்ச்சீஃப் தேடிட்டு இருக்கேன். கர்ச்சீஃப் எடுத்தாச்சு, போட்டுக்க. நீ எடுத்தாச்சா? ஆமாம் ஆமாம், நீ அவனை கூப்பிட்டு வந்துடு. சரி, இதோ வரேன். ஹலோ, ஹியர் பிளாக் டேபிள். பிளாக் டேபிளா? என்னது சொல்லுங்க. Your location has been assessed.
நீங்கள் தான் அந்த கர்ச்சீஃப் வச்சுருக்கீங்கன்னு அசிஸ்டன்ட் ட்ரேஸ் பண்ணி என்கிட்ட சொல்லிட்டான். ஆமாம் ஆமாம், சொல்லுங்கள், கர்ச்சீஃப் எங்கள்கிட்ட தான் இருக்குது. இந்த கர்ச்சீஃபோட மதிப்பு உங்களுக்கு எதுவும் தெரியல, அது ரொம்ப முக்கியமான கருத்து. நான் சொல்கிற இடத்துக்கு நாளைக்கு NH-43 ஹைவேல 230 அந்த கர்ச்சீஃப் என் கைக்கு வந்து கொடுத்துருவேன். நான் உங்களுக்கு 5 crore கையில் கொடுத்துருவேன். முக்கியமான விஷயமா டே? 5 crore வந்துடுறோம். இந்த மேட்டர் ரொம்ப சேஃபாக சீக்ரெட்டாக இருக்கணும், கொஞ்சம் கூட இந்த மேட்டர் வெளியே போகக்கூடாது. டூ இட் சேஃப். ஓகேங்க, நாங்கள் கரெக்டாக டைமுக்கு வந்துடுறோம். என்னடா சொன்னீங்க? NH-43. ஓகே, நாளைக்கு ஷார்ப் 2:30 நான் உன்னை பார்க்குறேன். ஐ வில் மீட் யூ சூன், பாய். நீங்கள் தான் இந்த கர்ச்சீஃப் வச்சுருக்கிறதா? ஆமாம், நாங்கள் தான் வச்சுருக்கோம். இங்கே இந்த கர்ச்சீஃபை காட்டுங்க. ஆமாம், இதான், இந்தாங்க 5 crore. இந்தாங்க கர்ச்சீஃப். இந்தாங்க. பணம்லாம் கரெக்டாக இருமாங்க, ஃபுல்லாக 2000 ரோட்டு போல. ஆமாம், இந்த கர்ச்சீஃபில் என்ன தான் இருக்குது? 5 crore கொடுக்குறீங்க? இதுலையா? இதில் ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷன் இருக்கு, இது உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. ம், 5 crore நம்ம கையில், என்ன பண்ணலாம்? ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். ஃப்ளைட் ஏறுறோம், பாரிஸ் போகிறோம், அங்கே போய் பப்புக்கு போகிறோம், தியேட்டருக்கு போகிறோம், பீச்சுக்கு போகிறோம், பொட்டிச்சு எல்லாம் வாங்குறோம், வந்துக்கினே இருக்கோம். தம்பி ஓவராக இருக்கிறேன், புரியுதா? நம்ம ரேஞ்சுக்கு இறங்கணும். அமெரிக்கா போகலாம், ரஷ்யாவில் போய் வேர்ல்டு கப் பார்க்கலாம், அயர்லாண்டில் போய் கிரிக்கெட் பார்க்கலாம், எவ்வளோ இருக்குது. ஃப்ரான்ஸ் போகிறானா? ஃப்ரான்ஸு எல்லாம் பணம் கிடச்சோடனே சொகுசு தான்டா பார்க்கணும், அது பின்னாடி இருக்க வருத்தத்தை யாரும் பார்க்கறதில்ல. 5 crore வச்சு 5 countries போகிறதுக்கிட்டு, 5 crore வச்சு 5 acres நடத்த வாங்கி விவசாயம் பண்ணலாம், அதான் நம்ம நாட்டோட முடிவு. அதே இப்போ அழிச்சிட்டு வராங்க, அதனால் நடா சொல்லி விவசாயம். நினைக்கிற விவசாயத்துக்கு மழை வரலன்னு யாரும் கவலைப்படலீங்க, ஆனால் கிரிக்கெட் நடக்கும்போது மழை வந்துருச்சேன்னு கவலைப்பட நிறைய பேர் இருக்காங்க. கை கட்டி வேலை சிறு படிப்பாடியை விட எனக்கு கை கட்ட வேலை சிறு விவசாயம் தானே கெத்து. ஒவ்வொரு கைப்பிடி சோறும் உண்ணும் போது விவசாயத்தை நினைச்சு பாருங்க, களை வெட்டி பாருங்க, அப்போதான் விவசாயத்தோட அருமை தெரியும். பண சம்பாதிக்க 1000 வழி இருக்குங்க, ஆனால் உணவு சம்பாதிக்க ஒரே வழியாக இருக்கு, அதுதான் விவசாயம்.